சார், பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்களை உச்சத்தில் கொண்டு போய் கட்சி ஒரு கட்சி உயர்த்தி வச்சிருக்கு அப்படின்னா இந்திய வரலாற்றிலே பிஜேபி தானே, ஒத்துக்கிறீங்களா? பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த கோவிந்தை வந்து ஜனாதிபதி ஆக்கியிருக்கோம், ஷெட்யூல் ட்ரைப் பெண்மணியாக இருக்கிற மரியாதைக்குரிய திரௌபதி முர்மு இன்னைக்கு ஜனாதிபதியாக இருக்கிறாங்க. பல மாநிலங்களில் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்க மாநில தலைவராக இருக்கும், கட்சியினுடைய மாநில தலைவர்ன்றது பெரிய போஸ்ட். தமிழ்நாட்டில் எல்முருகன் இருந்தார, இன்னைக்கு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த அமைச்சர்கள் மத்தியில் 12 அமைச்சர்கள் இருக்காங்க. அம்பேத்கர் லா மினிஸ்டராக இருந்தார், பாபா சாஹேப் அம்பேத்கர் சட்ட அமைச்சர். அதுக்கப்புறம் சட்ட அமைச்சராக வந்த யாருமே பட்டியல் சமுதாயம் சார்ந்தவங்க இல்லை. இப்போ இருக்கிற அர்ஜுன் ராம் மெகாவல் இருக்காரு, அவர் பட்டியல் சமுதாயம் சேர்ந்தவர். அப்போ ஒரு லா மினிஸ்டரா நெக்ஸ்ட் பாபா சாஹேப் அவருக்கு ஒரு பட்டியல் சமுதாயத்துக்கார ஒரு கொண்டு வந்தது மோடி தானே. இப்போ மினிஸ்டர்ஸ்க்குன்னு ஒரு ஹையரார்க்கி இருக்குல்ல, இப்போ தமிழ்நாடு அமைச்சரவையில் நம்பர் ஒன் யாரு? ஸ்டாலின். நம்பர் டூ மேபி துரைமுருகன், இப்போ இந்த மாதிரி வரிசையில் வருவாங்க. ஒவ்வொரு நம்பர் லிஸ்ட் இருக்குது. இப்போ மத்திய கேபினெட்டில் நம்பர் ஒன் மோடி, நம்பர் டூ ராஜ்நாத் சிங், நம்பர் த்ரீ அமித்ஷா, இப்படி வருது. அந்த பட்டியலில் தமிழ்நாடு அமைச்சர்களில் இந்த தாராபுரத்துலேருந்து ஒரு எம்எல்ஏ, ஒரு அம்மா அக்கா ஜெயிச்சு போனாங்களே மந்திரி, ஒரு மூணு அமைச்சர்கள் இருக்காங்க பட்டியல் சமுதாயத்தில். அவங்களுடைய பிளேஸ் இடம் இங்கே ஹையரார்க்கியில் கடைசி மூணு, கடைசி மூணு. முதல் அஞ்சில் கூட இல்லை, முதல் பத்து, முதல் இருபதுல கூட இல்லை, கடைசி மூணில் இருக்காங்க. கர்நாடகாவில் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவரை ஃபினான்ஸ் மினிஸ்டராக வச்சுருந்தோம் கர்நாடக பிஜேபி ரூலில். இப்போயும் மத்தியில் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்க வெறும் சோஷியல் வெல்ஃபேரில் மட்டும் இல்லை, ஹையரார்க்கிலே மேலே இருக்காங்க, கேபினட் ரேங்கில் இருக்காங்க. அவருக்குள்ள துறை இல்லாமல் மற்ற துறையும் கொடுத்துருக்காங்க, மற்ற துறை ஃபினான்ஸ் கொடுக்குறோம், லா கொடுக்குறோம், ஹோம் அஃபேர்ஸ் கொடுக்குறோம், பல மாநிலங்களில் சொல்கிறேன். அதே மாதிரி பழங்குடி, பழங்குடி மக்களையும் முதலமைச்சர் ஆக்குறோம், ஒடிசா ஆக்கியிருக்கோம். நீங்கள் இளையராஜா வந்து கலைத்துறைக்கான நியமன எம்பி, ராஜ்யசபா எம்பி இல்லை, கலைத்துறைக்கான நியம. இப்போ சிவாஜி கணேசன் அப்படி எம்பியாக இருந்தார், அமிதாப் பச்சன் அப்படி எம்பியாக இருந்தார். அந்த மாதிரி கலைத்துறைக்கான நியமன எம்பி இளையராஜா, கலைத்துறைக்கான நியமன எம்பியா இந்தியாவில் எல்லா ஆட்சியிலையும் எம்பிகள் நியமிக்கப்படுறாங்க, சரியா? இதுவரைக்கும் ஒரு எஸ்சியோடு நியமிக்கப்பட்டதில்லை. இளையராஜா இஸ் தி ஃபஸ்ட் எம்பி ஃப்ரம் ஷெட்யூல் காஸ்ட் ஹூ ஹஸ் பி நாமினேட்டட் எஸ் தி ராஜ்யசபா எம்பி. இதுவரைக்கும் யாரும் போட்டதில்லை. இது ராகுல் காந்தி சொல்லுங்கள், அவர் இவ்வளோ வாய்கிலேயே வக்கனையாக பேசுகிறார்ல, பல்ல கிழிச்சு காட்டுறாருல, நான் தான் பெரிய ஆளுன்னு ஜிப்பு போட சொல்லுங்கள் வாய்க்கு, பேசக்கூடாது நீங்களா? ஏன் பேசுகிறேன்? ஆனால் இசைஞானி இளையராஜாவை நம்ம ஒரு சமுதாய பேனரில் அடைக்கிற விரும்பலை. அவர் அதெல்லாம் கடந்தவர், உச்சத்துக்கு போனவர், அவர் எல்லாருக்கும் மேலே. ஆனால் அவருக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குல்ல, ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதில் அவர் அவர் தனது சமுதாயத்தை சொல்லித்தான் ஆகணும். அந்த அடிப்படையில் சொல்கிறேன் நான், ஒரு ரொம்ப லோ லெவல் அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து நான் பார்க்குறேன் அரசியலை, அதனால் சொல்கிறேன். அவர் அதெல்லாம் கடந்தவர், அப்படி நினச்சி நம்ம பண்ணலை. பட் அந்த சமுதாயத்துக்குரிய அந்த அங்கீகாரம் யார் கொடுத்தார்? நரேந்திர மோடி தான் கொடுத்தார். என்ன, எங்கே எங்கே இந்த நாட்டில் எங்கே பிரச்சனை? திருமாவளவன் ஸ்டாலினை பார்த்து நேருக்கு நேராக ஒரு தலித்த முதலமைச்சராக்குவீங்களா? முதலமைச்சராக்குற அல்டிமேட்டுங்க, அடுத்த ஸ்டேஜ் கட்சி தலைவர். நான் என்ன சொல்கிறேன், ஆர் ஆசா இருக்கார்ல, பட்டியல் சமுதாயத்தில் பெரிய முக்கியமான தலைவர் தானே, அவரை திமுக தலைவராக்குங்க. திமுக தலைவராக ஆர் ஆசாவை அறிவிச்சிட்டாங்கன்னா நாங்கள் அரசியல் பேசலை, சமூக நீதியும் பேசலை தமிழ்நாட்டில். சவால் விடுறீங்க, சவால். திருமாவளவன் இதை கேட்கணும்னு சொல்கிறீங்க? திருமாவளவன் இதை கேட்கணும், ஏன்னா எங்களை பற்றியும் கேட்பீங்களா? காஞ்சியில் மட்டும் சங்கரமடத்தில் ஒரு தலித்து சங்கராச்சாரியர் ஆக முடியுமான்னு கேட்குறீங்க? அப்போ மட்டும் நல்ல வார்த்தை வருது இல்லை வாயிலிருந்து? இதை கேளு, திமுகவில் ஒருத்தர் இப்போ பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் திமுக தலைவராக வர முடியுமான்னு கேளு. நான் அண்ணா திமுகவுக்கு சேர்த்தே அந்த சவால் வைக்கிறேன் சார், நீங்கள் அண்ணா திமுகவுக்கு சேர்த்தே அந்த சவால். உங்களை ஒரு பட்டியல் சமுதாயத்துக்காரர் உருவாக்கிறீங்களா, தலைவர் ஆக்கிறீங்களா? நடக்கிறது நாங்கள் பண்ணியிருக்கோம், அதனால் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் ரெண்டு பேர் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்க மாநில தலைவராக இருக்கும். கிருபாநிதினு ஒரு பெரியவர் இருந்தார், சமீபத்தில் களமாயிட்டாங்க, ஐயா எல்முருகன் இருந்தார், இப்போ அவர் மத்திய அமைச்சராகியிருக்கோம், ரெண்டாம் முறை அமைச்சராகியிருக்கோம். தமிழ்நாட்டில் நாங்கள் ராஜ்யசபா எம்பி ஆக்குனது ரெண்டு பேரை தான், இளையராஜாவும் எல்முருகனும். ரெண்டு பேரும் எந்த சமுதாயம்னு ஊருக்கே தெரியுமே. நாங்கள் என்ன ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில் கொண்டு வந்து போட்டிருக்கோம். அதனால எஸ்சி எஸ்டி ஓபிசி எம்பிசி பொதுப்பட்டியல் ஐயர் ஐயங்கார் சார் இவங்க எல்லாம் நாங்கள்லாம் பறந்துபட்ட இந்து இந்தியராக தான் பார்க்குறோம். எல்லாரும் ஒரே எல்லாருக்குமான சமநீதி பிஜேபியில் தான் இருக்குது. எல்லோரும் ஒன்று தான், எல்லோரும் ஒன்று தான், எல்லாருக்குமான சமநீதி. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இந்த ஜாதி அடிப்படையில் உருவாகி போச்சுன்றது உண்மை தான், மறுக்க முடியாது. எப்படி ஒரு மனுஷன் நோய்வாய்ப்படுறானோ
அது மாதிரி ஒரு சமுதாயமும் நோய்வாய்ப்படும். ஆனால் நம்ம மகான்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் வெரைட்டி 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 அடித்து அதை நீக்கி. சார், நீங்கள் பண்ணுறது விவசாயம், நீங்கள் உழுகுறீங்க, விதை போடுறீங்க, ஒரு பயிர் தான் வளர்க்குறீங்க, ஆனால் கலையும் வளருதில்ல. அது மாதிரி சம ஆன்மீகத்தில், ரிலிஜனில், சொசைட்டியில் நீங்கள் விவசாயம் பண்ணால் கூட, பயிர் வளர்த்தா கூட கலைகள் வளரத்தான் செய்யும். ஒரு நல்ல விவசாயி ஐயோ கலையாக வளருதுன்னு பயிரை பிடிக்க போட மாட்டான், இல்லை விவசாயத்தை விட்டுட்டு ஓட மாட்டான், கலையை அகற்றும். அதைத்தான் சங்கராச்சாரியா ஆதிசங்கரர் பண்ணார். ஆதிசங்கரர் கங்கையில் குளிச்சுட்டு வர்றாரு. எதிர்த்தாப்புல ஒரு சாதாரண ஒரு ஆள், ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரன், அந்த ஜாதி பேரை சொன்னோம்னா இப்பெல்லாம் அந்த வழக்கெல்லாம் போடுறாங்க, அதனால நான் சொல்லலை சரிங்களா, நீ அப்படி விலகி போடா அப்படின்னு அவருடைய சீடர்கள் சொல்கிறாங்க. அவன் அப்படியே நிற்கிறான். அது ஏதோ ஒரு சமுதாய ஒரு சமுதாயத்து பேர். அப்போ ஆதிசங்கரை பார்த்து அவன் கேட்குறான், படிக்காதவன் பாமரன் கோவணம் தான் கட்டியிருக்கான், நீ திண்டத்தகாதவன்னு ஒதுக்கி வச்சிருந்த ஒரு சமூகத்தை சார்ந்தவன். ஆதிசங்கரை பார்த்து கேட்குறான், உன் சீடர்கள் எல்லாம் என்னை ஒதுங்கு ஒதுங்குன்னு சொல்லி என் ஜாதியை சொல்லி ஒதுங்க சொல்கிறாங்களே, அவங்க ஒதுங்க சொல்றது என்னையவா என் ஆன்மாவையான்னு கேட்குறான். சங்கர் ஆடி போயிட்டார். அவனை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறார், நீ பெரிய ஞானிடாங்கிறார். ராமானுஜர் அவர் பண்ணாத புரட்சியா சார் சமூக நீதியா, திருக்குளத்தார்னு ஒரு புதிய மரபையை உருவாக்கி எல்லாரையும் பூணல் போட்டு. சார், பெரிய ஈவேராவோட சமூக நீதி என்ன, இவன் பூணல் போட்டிருக்கான், இவன் பூணல் போடல, பூணல் போட்டோன்னு ஆறு சமமாயிடும், இதுதான் ஈவேரா. ராமானுஜருடைய சமூக நீதி என்ன, இவன் பூணல் போட்டிருக்கான், இவன் பூணல் போடல, எல்லாருக்கும் பூணல் போடு, எல்லாரையும் சமமாக்கு, அதுதான உயர்த்துறது. பாரதியார் அப்படிதானே பண்ணாரு, அந்த காலத்துல ஹரிஜன்ற வார்த்தை பயன்படுத்தினாங்க. இப்போ எஸ்சின்னு சொல்றோம், பட்டியல் சமுதாயம். ஒரு பட்டியல் சமுதாய இளைஞர் கூப்பிட்டு பூணல் போட்டார்ல, என்னையிலிருந்து பிராமணன்டானார்ல, நந்தனை போல் ஒரு பார்ப்பான் நான் நானிலத்தில் கண்டதில்லைங்கிறார்ல. நந்தனார் யாரு, பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர், ஆதி திராவிட வகுப்பை சார்ந்தவர், நயன்மார். ஆனால் பாரதி அவர் எப்படி பாடுறான், நந்தனை போல் ஒரு பார்ப்பான் நான் நானிலத்தில் கண்டதில்லை, ஐயருங்கிறார்ல நந்தனார், எல்லாரையும் உயர்த்தணும் சார். அது அந்த சமூக நீதியில் இந்த மாதிரி ஜாதிகள் விஷயத்தில் ஒரு பாரதியாரோ, ஒரு ராமானுஜரோ, ஒரு விவேகானந்தரோ, மகாத்மா காந்தியோ, மகாத்மா ஃபுலேயோ, திலகரோ, இவங்கெல்லாம் செய்யாத எந்த வேலையை இந்த திராவிட கும்பல் செஞ்சுருக்கு, இவங்களும் அதை பற்றி பேசவே அருகது கிடையாது. மதுரையில் ஆலய நுழைவு போராட்டம் யார் நடத்தினா, வைத்தியநாதையர் நடத்தினார். என்எம்ஆர் சுப்பிரமணியன் ஒரு சௌராஷ்டிர சமூக தலைவர், பெரிய நாமெல்லாம் கொண்டாடுற ஒரு தலைவர், அவர் கூட நின்று, வைத்தியநாதர் கூட நின்று அவர் நடத்தினார். பசும்பொன் தேவர் கூட நின்னார். அப்போ தான் நீதி கட்சி இருந்துச்சு. அந்த நீதி கட்சியில் இப்போ இருக்கிற பிடிஆர் பழனிவேல் ராஜன், நான் என்ன பரம்பரை தெரியுமா, நான் சல்பேட்டா பரம்பரைங்கிறார்ல அமைச்சர், இப்போ இருக்காரு பழனிவேல் தியாகராஜன், சல்பேட்டா. அந்த சல்பேட்டாவோட தாத்தா தானே பிடி ராஜன் மதுரையில் இருந்தார். அப்போ நீதி கட்சி மதுரையில் அரிஜன ஆலய நுழைவு நடக்கிறப்போ நீதி கட்சி எங்கே போச்சு, பிடி ராஜன் ஏன் அந்த போராட்டத்துக்கு வரல, அவர் ஏன் முன்னால் வந்து இளைஞர் கூட்டிகிட்டு போகல, கோயிலை கட்டினதை நாங்கள் தான் பேச தெரியுது, கோயிலுக்குள்ளே வந்து எஸ்சி மக்களை ஏன் நீ கூட்டிகிட்டு போகல, வைத்தியநாத ஐயரும் என்ன மாதிரி சுப்பிரமணியன் கூப்பிட்டு போனாங்க, அப்போ எங்கே போனார் பிடி ராஜன், உங்கள் சமூக நீதி எங்கே போச்சு, உண்மையான சமூக நீதியெல்லாம் பேரில் தான் வச்சுருக்காங்கன்னு சொல்லுது. வைக்கத்தில் போய் போராடினார் ஈவேரான்றீங்கல்ல, கேரளாவில் இருக்கு வைக்கம், சரி தமிழ்நாட்டில் என்ன போராடினார், எங்கே சார் போராட்டம், ஈவேரா கலந்து கொண்ட ஒரு போராட்டம் சொல்லுங்க, சமூக நீதி போராட்டம் ஒன்று சொல்லுங்க சார், சமூக நீதி காவலர் அப்படிலாம் சொல்கிறாங்க, என்ன சொல்ல என்னன்னு சொல்லுங்கள், ஒரு போராட்டம் சொல்லுங்கள். நான் தான் சொல்கிறேன் ஆலய நுழைவு போராட்டங்கள், வைத்தியநாத ஐயரை ஜாதியை விட்டு தள்ளி வச்சாங்க தெரியுமா, ஜாதி பிரஷ்டமா என்னவோ அதுக்கு பேர், அந்த காலத்தில் ஜாதி பிரஷ்டம்னா கம்யூனிட்டி விட்டு ஒதுக்கி வச்சிடும், அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாதுன்றான் அந்த காலத்தில். கவலைப்பள்ளி அவர் பாரதியாரை ஒதுக்கி வச்சுருந்தாங்க சார், நீ எல்லா ஜாதி வீட்டுக்கும் போகிற, எல்லா வீட்டுக்குள்ளேயுமே சாப்பிட்ற, நீ எப்படி இந்த ஜாதியில் இருக்க முடியும்னு ஒதுக்கி வச்சாங்க. பட் இன்னைக்கு எல்லாரும் அவர் கொண்டாடுறோம்ல, பாரதியார் சொல்லாத ஒரு சமூக நீதியை ஈவேரா சொன்னாருன்னு ஒன்று சொல்லுங்க, பாரதியார் சொல்லல, அது ஈவேரா தான் சொல்லியிருக்காரு, ஒன்று சொல்லுங்க. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம்னு சொல்கிறார்ல, வீட்டுக்குள் பெண்ணை பூட்டி வைத்தே அந்த பெண்களை ஒதுக்குறவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னு பாடுறாருல, புதுமை பெண் பாட்டு அப்படி தானே இருக்கு. அப்போ பெண் உரிமை, அவர் கடையன் ஸ்கூல்லங்க தன்னை சின்ன பொண்ணு 5 வயசில் கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் சேர்க்குறாரு, அந்த ஸ்கூலே பாய்ஸ் ஸ்கூல், அந்த காலத்தில் பசங்க தான் படிப்பான், பொண்ணுங்க போக, இவர் போனால் அந்த ஹெட் மாஸ்டர் யார் இறங்க பார்க்குறாரு, இவர் என்ன சின்ன பிள்ளைய பொம்பளை பிள்ளைய கூட்டுறியா, பொம்பளை பிள்ளைய சேர்த்துக்க மாட்டேன் படிக்கிறதுக்கு, ஏன்னா கல்வின்றது பசங்களுக்கு மட்டும்தானா, பெண்களுக்கு இல்லையா, என் பிள்ளைங்க படிக்கும் சேர்த்துக்கோ, நீ இருமா எல்லாரோட உட்காந்து படிமான்னு மகளை விட்டுட்டு வரா ஸ்கூலில் 5-6 வயசு பாப்பாவ. இது புரட்சி இல்லையா, அது
இந்த மாதிரி தேசியவாதிகள் செய்யாத எந்த ஒரு சீர்திருத்தத்தையும் திராவிட கட்சிகள் செஞ்சதில்லை. திருமாவளவனுக்கு இதுதான் என் பதில். நீங்க ஸ்டாலினை கேளுங்க, ஒரு தலித் முதலமைச்சராங்க. நான் திருமாவளவன் என்ன சொல்றேன், நான் ஆகணும்னு நினைச்சு சொல்லாதீங்க. திருமாவளவன் ஆகணும்னு நினைச்சுட்டு நீங்க பேசுனீங்கன்னா ஸ்டாலின் ஒத்துக்க மாட்டாரு. தலித் ஆகணும் அப்ப நீ ஆகணுங்கிறியாப்பா அப்படின்றாரு. அண்ணா நான் இல்லைங்கன்னா இந்த ராசாண்ணனையாவது ஆக்குங்கன்னான்னு சொல்லுங்க. திமுக தலைவராவது ஆக்குங்கன்னா எனக்கு வேண்டாம்ண்ணா, ராசாண்ணன் ஆக்குங்கன்னு சொல்லுங்க. நேரடி சவாலாவே சொல்லி நேரடி சவால் தான். இல்ல திருமாவளவனை பிஜேபி ஆதரிக்க சொல்லுங்க, தலித் முதலமைச்சர் நாங்க உருவாக்கோம் பிஜேபி. திருமாவளவனே துணை முதலமைச்சர் ஆக்கிறோம். முதல்வர் கடைசி ஆக்க மாட்டீங்களா? அந்த இடத்துக்கு வந்தா பண்ணிடுவோம், உறுதியா பண்ணுவோம். துணை முதல்வர் திருமாவளவன் எங்களை ஆதரிப்பாருங்க. அவரை ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் நினைக்கிறீங்களா? அவருடைய சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா ஒரு தலித்து கட்சி தலைவராக இருக்கணும், ஒரு தலித்து முதலமைச்சராக இருக்கணும், ஒரு தலித் துறை முதலமைச்சராக இருக்கணும்ன்றத நான் பேச ஆரம்பிச்சிருக்காரு. நான் வரவேற்கிறேன் அவர் பேசினதை. அவர் ஸ்டாலின் நோக்கி பேச வேண்டியதை இப்போ பொது வழியில் பேச ஆரம்பிச்சிருக்காரு. பிஜேபிக்கு வாங்க, நாங்கள் தான் ஆக்கிட்டு இருக்கோம். வாங்க, உங்களே ஆக்குறோம். நன்றிங்க சார், வணக்கம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS 24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.